அந்த கேஸ கொண்டு போய் எனக்கு வந்து நியாயம் கிடைக்கணும் அவங்க அழுது நான் பாத்துக்கேன் சரி ஒரு போலீஸ் வந்து என்கிட்ட சொன்னாங்க சூசைட் பண்ணிக்கணும் போல இருக்கு கன்னியா அப்படின்னாங்க பொண்ணு வந்து ஏழு மாசம் பிரெக்னன்ட் அந்த குழந்தைய வந்துட்டு ஏழு எட்டு கிலோமீட்டர் நடக்க வச்சாங்க மூணாயிரத்தி முன்னூறு கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் அஞ்சு கேஸ் தான் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கு நீங்க கேட்கலாம் டவுன் இருந்துச்சு போன வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ கேசஸ் இருக்கிற மாவட்டத்திலேயே பாத்தீங்கன்னா திருவள்ளூர் வந்து ரொம்ப ஐஎஸ் ஆயிட்டு இருக்கு மூணாயிரத்தி முன்னூறு கேசஸ் கிட்ட மூணு த்ரீ தௌசண்ட் பிளஸ் கேசஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு ஃபண்டு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க கிட்டத்தட்ட முன்னூறு

நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஆசிஃபா ஹாசினி போன்ற வழக்குகள் வந்து இந்திய அளவில் பேசப்பட்டுச்சு அதற்கான நடவடிக்கைகளும் தொடர்ந்து எடுக்கப்பட்டுச்சு இது பாராட்டத்தக்கது தான் ஆனால் எல்லா வழக்குகளும் இவ்வளவு துரிதமாகவும் இவ்வளோ பரபரப்பாகவும் பேசப்படுறதில்ல நடவடிக்கை எடுக்கப்படுறதில்ல வெளியில் தெரியாத நிறைய குழந்தைகள் சார்ந்த வழக்குகள் கிடப்புலையே தான் கிடக்கு ஆயிரம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் அதில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் எந்தெந்த வழக்குகளுக்கு முடிவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப கம்மி தான் இப்படி குழந்தைகளுக்கு எதிரான வழக்குகளை தொடர்ந்து கவனிச்சிட்டு வர பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக செயல்படுற சமூக ஆர்வலர் கன்னியாபாபு தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க வணக்கம் வணக்கம் நீங்கள் தொடர்ந்து சட்டரீதியான நிறைய நடவடிக்கைகளை பார்த்துக்கிட்டு வரீங்க இப்போ இந்த பிஎஸ்பி பள்ளி ஆசிரியர்கள் வழக்காக இருக்கட்டும் சிவசங்கர் பாபா அந்த குற்றப்பின்னணியாக இருக்கட்டும் அந்த இதெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அதாவது பிஎஸ்பிபியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து வெளியில் வந்து பேச ஆரம்பித்தோம் அவங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து நல்ல சப்போர்ட் வந்து கிடைச்சிது ஸோ அதுக்கு வந்து இப்போ எஃப்ஐஆர் இப்போ இது பண்ணிட்டாங்க எஃப்ஐஆர் வந்து பதிவு பண்ணிட்டாங்க பதிவு பண்ணி அடுத்த லெவலுக்கு இப்போ வந்து அது வந்து அடுத்த சார்ஜ் ஷீட் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு ப்ராசஸ்க்கு போகும் அதுக்கப்புறமா கோர்ட்டுக்கு போகும் ஸோ அது வந்து கரெக்டாக அந்த ப்ராசஸில் இருக்குது ஸோ அதை பற்றி நமக்கு வந்து எந்த விமர்சனமும் அதில் பண்ண முடியாது ரெண்டாவது இப்போ வந்து நான் நீங்க சொன்ன விஷயத்தை நான் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன் பாபான் தயசுன்னு சொல்லாதீங்க பாபான்ற ஒரு பேருக்கே வந்து ரொம்ப ஒரு கலங்கம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இது சோ அந்த ஆளெல்லாம் வந்து அந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லவே கூடாது கடவுள் ஏன்னா யார் ஒருத்தர் வந்து மதத்தை வச்சியோ இல்லை கடவுளை வச்சியோ நான் தான் கடவுள் ஏதாவது ஒரு ஆசாமி சொல்கிறேன் அப்படின்னா தயவு செஞ்சு நம்பக்கூடாது தான் என்னோட ஒரு இது ஸோ அந்த மாதிரி மனுஷங்களை நான் நம்புறது இல்லை அதுவும் இந்த மாதிரி விஷயத்துல நான் வந்து கடவுள் நான் வந்து ஒரு கிருஷ்ண பரமாத்மா ஆஹ் குழந்தைங்களை வந்து அதை இதை வச்சு சொல்லி அதை செட்யூஸ் பண்ணி அதை மென்டலி வந்து அந்த குழந்தைங்களை அதை இது பண்ணி ஸோ நிறைய விஷயங்களுக்கு ஆளாக்கி ஒரு செக்ஷுவல் அபியூஸ்க்கு வந்து உள்ளாக்கி இருக்கிறது வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ இதை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னா பிஎஸ்பிபி பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் நல்ல நிறைய வெளியில் வந்துச்சு எல்லாம் பார்த்து பேசினாங்க பட் இந்த விஷயத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் யாரும் கொடுக்கலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நக்கீரன் தவிர வேற யாரும் அவ்வளோ பெருசாக பேசலை இந்த இல்ல எப்பவுமே என்ன ஆகுது அப்படின்னா ஒரு விஷயம் வெளியில வரும்பொழுது அந்த ஃபர்ஸ்ட் வர விஷயத்துக்கு தான் ஒரு பெரிய இம்பாக்ட் கிடைக்கதே தவிர அடுத்தடுத்து வர்ற விஷயத்துல வந்து கிடைக்கிறது கிடையாது ஏன்னா என்னோட சைல்டு அந்த அப்யூஸ் கேசஸ்லயுமே நான் பார்த்துட்டு இருக்கிறது அதுதான் முதல் நடந்த வந்து ஒரு ரெண்டு கேசஸ்க்கு மட்டும்தான் நல்ல ஒரு ஒரு லைட் கிடைக்குது மீடியாவோட டென்ஷனும் கிடைக்கிது தவிர அதுக்கப்புறமா எத்தனையோ குழந்தைங்க கூட இறந்துருக்காங்க ஆனா அந்த விஷயங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் தெரியாம போயிடுது அதே மாதிரி ஆயிடுமோ அப்படிங்கிற தான் எனக்கு இது ஒரு பயமா இருக்கு ஒரு ஆள் வந்து தன்னை சாமின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைங்களை வந்து இதெல்லாம் வந்து க எப்படி சொல்றதுன்னா நரபலி கொடுக்கறதுக்கு சம்மந்தான் ஒரு குழந்தைய வந்து கற்பழிக்கிறது அதுவும் என்னென்னா இன்னொன்று ஒன்று அந்த குழந்தைங்களுக்கு தெரியவே தெரியாது இப்போ அந்த ஆடியோலாம் நான் கேட்டிருந்தேன் நான் அந்த ஆடியோல வந்து பாதிக்கப்பட்டு அந்த பெண்ணாக இருக்கலாம் இல்லை அவங்க சிறுமியா இருக்கலாம் எனக்கு தெரியல அவங்க வந்து பேசும்போது இந்த தான் என்னையும் இந்த மாதிரி தான் சொல்லி செஞ்சாரு செஞ்சார் கடவுளுக்கு நீ வந்து இது நீ அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இதெல்லாம் ரொம்ப அபத்தமா இருக்கு நம்ம இந்த செஞ்சுரியில் கூட இந்த மாதிரிலாம் கேவலமா இப்படி பேசி வந்து ஒரு மக்களை ஏமாத்துறோம் அப்படின்ற ஒரு இது நினைக்கும் போதே ரொம்ப அருவறுப்பா இருக்குது இப்படியெல்லாம் ஆட்கள் இருக்காங்களா அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு இதில் நம்மளும் வாழ்ந்துட்டு இருக்கோம் எதுவுமே தெரியாம கேட்காம குரல் எழுப்பாம அப்படின்னும் போது ரொம்ப அசிங்கமாக இருக்கு எனக்கு சோ அந்த ஆளை வந்து கண்டிப்பா சும்மா விடக்கூடாது ஏன்னா நிறைய பத்தி பேசுங்க மீடியாஸ் நிறைய பேசுங்க இதே மாதிரி அந்த குழந்தைங்களுக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த மாதிரி கேஸ்ல வந்து கேஸ் பதிவு பண்ணால் மட்டும்தான் ஃபர்தராக இது பண்ண முடியும் ஆனால் அந்த கேஸ் பதிவு பண்ணுறதுக்கு இந்த ஆடியோ இதெல்லாம் வந்துச்சு இல்லையா இது வந்து உண்மை தன்மையை வந்து முதல்ல பார்க்கணும் இது வந்து உண்மைதானா அப்படிங்கிற சில விஷயங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு அது உண்மையானதுன்னா கண்டிப்பாக வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம் ஸோ அதுக்கு உண்டான முயற்சிகளை வந்து நம்ம இங்கேருந்து இருந்து எடுக்கணும் ஸோ அந்த விஷயங்களை வந்து காவல்துறையும் அரசாங்கமும் பார்த்துக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் அந்த பிஎஸ்பிபிக்கு எவ்வளோ நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்களோ இதுக்கும் கொடுங்க ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது தான் ஜாதி மதம் எந்த எந்த ஒரு இதுவுமே கிடையாது யார் வந்து வந்து சாமி சொல்லிவிட்டு இந்த மாதிரி செயலில் செயலில் அதுவும் அழிக்கிற நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது கருத்து ஹாசினி ஆசிஃபா போன்ற வழக்குகள் இந்திய அளவில் பேசப்பட்டுச்சு நடவடிக்கைகள் மிக துரிதமாகவே நடக்க ஆரம்பிச்சிச்சு அடுத்தடுத்து இப்போ இந்த பிஎஸ்பிபிஆர் இருக்கட்டும் பி எஸ் பிபி இருக்கட்டும் நடவடிக்கைகளும் நடந்துட்டு யாருமே கவனிக்காத பெருசாக பேசப்படாத ஆயிரக்கணக்கான வழக்குகள் இங்கே இருக்கு குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வழக்குகள் ஸோ அதெல்லாம் எப்படி நடந்துகிட்டு இருக்கு அதுவும் இதே வேகத்துல தான் போயிட்டு இதை வந்து ஆமாம் பொறுமை வேகத்தில் போயிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லலாம் உண்மையை உண்மை வந்து இருக்கிறது அதுதான் அதாவது எப்போ பாரு இவங்க என்ன இந்த மாதிரி குறை சொல்கிறாங்க அதாவது நான் இங்கே இருக்கேன் அப்படின்னா நான் சிஸ்டம்ல எனக்கு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையை தான் நான் பத்தி பேச முடியும் அந்த பிரச்சனைக்கு எங்க வந்து பிரச்சனை இருக்கோ தான் நான் தீர்வு காண முடியும் அதுக்காக தான் நான் இதை வந்து எப்பவுமே தொடர்ந்து நான் பேசிட்டு இருக்கேன் நான் ஸோ குழந்தைகள் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்காக வந்து நம்மளோட குரல் ஒழிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கறத நான் நினைக்கிறேன் ஏன்னா தான் எங்கேயாவது ஒரு இடத்த போய் கேட்டு அந்த விஷயங்கள் சரியாயிடாதாங்கிற ஒரு ஆதங்கத்தில் தான் நம்ம இந்த மாதிரி பேசுறது நான் அதுதான் நானும் கேட்குறேன் அதாவது ஆசினி ஆசிஃபாக்கு அப்புறமா எத்தனை குழந்தைங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த குழந்தைகளுக்கு ஏன் இன்னும் வந்து நீதி வழங்கல அப்படிங்கிறது என்னோட கேள்வியாகவுமே இருக்கு நான் தொடர்ந்து எல்லா இன்டர்வியூஸ்லுமே நான் பேசிட்டு இருக்கேன் இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வந்துட்டு இன்ன வரைக்கும் காம்பன்சேஷன் சொல்றது ஓகே அந்த எந்த ஒரு தொகையுமே அவங்களுக்கு போய் சேரலை அந்த நஷ்டஈடுன்னு வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த நஷ்டஈடு கூட இன்ன வரைக்கும் போய் சேரல அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் இது எனக்கு தோணுது எனக்கு அந்த குழந்தைங்களை வளர்ந்து அந்த அப்பா அம்மா ஆல்ரெடியே ரொம்ப ஒரு டிப்ரெஷனில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லை நம்ம சைடில் வந்து கொடுக்க முடியல லீகல் சைடில் இருந்தும் நம்ம வந்து கொடுக்க தவறிடுறோம் ஏன்னா ஒரு கேஸை வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதத்துக்குள்ளே முடிக்கணும் இல்லை ஒரு ஆறு மூணுலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளே முடித்தா அது ஒரு டீசன்ட் பீரியடு பட் அந்த ஒரு விஷயமே நடக்கலை இப்போ வரைக்குமே வந்து அந்த மாதிரி ஒரு லேண்ட்மார்க் கேசஸ் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எந்த அட்டென்ஷன் கிடைக்கிது மீடியா அட்டென்ஷன் எதுக்கு கிடைக்கிதோ அதுக்கு மட்டும்தான் மக்களும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஜுடிஷரியும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது மற்ற கேசஸ்க்கு எல்லாமே வந்து எதுக்குமே நீங்கள் சொல்கிறது ஆயிரம் கணக்கு கேஸ் நீங்கள் பத்தாயிரம் கேசஸ் நான் வந்து லாஸ்ட் டைம் நான் சொல்லியிருந்தேன் நான் பத்தாயிரம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் கேசஸ்க்கு வந்து ரெண்டு வருஷத்தில் வந்து எஃப்ஐஆர் ஆயிருக்கு ஸோ அந்த கேசஸ்லாம் அப்போ யார் பார்ப்பாங்க அப்படிங்கிறத இன்ன வரைக்குமே கேள்விக்குரியா இருக்குது அந்த கேள்விக்கு தான் நானும் விடையை தேடி நான் வந்து போயிட்டே இருக்கேன் நான் எங்கேயாவது விடைய கிடச்சிடாதா எங்கள் குழந்தைங்களுக்கு வந்து இந்த பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடச்சிடாதா அப்படிங்கிற ஒரு இதில் தான் அந்த பயணத்தில் தான் நாங்களும் முன்னாடி நோக்கி போயிட்டு இருக்கோம் நாங்கள் அப்போ ஒரு ப்ரெஷர்

எட்டும் ஸோ அதனால் பேசுகிறத மாத்திரம் நம்ம நிப்பாட்டக்கூடாது இது வந்து அசிங்கமான விஷயமே கிடையாது பாதிக்கப்பட்ட குழந்தைங்க வந்து ரொம்ப பாவத்துக்குரிய ஒரு ஜீவனுங்க அவங்களுக்காக நம்ம பேசணும்னா வேறு யார் பேசுவாங்க ஸோ எல்லாருமே நம்ம வந்து அந்த அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணிட்டே இருங்க ஆசினி ஆசிஃபாக்கு மட்டும் கொடுத்த சப்போர்ட் நீங்கள் கொடுத்தீங்க நல்ல ரொம்ப நல்ல ஒரு அட்டென்ஷன் கொடுத்தீங்க ஆனால் அடுத்தடுத்து எல்லா கேஸுக்குமே வந்து நீங்கள் கொடுக்கணும் இந்த மாதிரி கேஸ் வந்து நடக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய பிரார்த்தனையுமே இங்கே இருக்குது பிரார்த்தனையாக இருக்குங்க நம்ம போன தடவை பேசும்போதே சொல்லியிருந்தீங்க இது இந்த வழக்குகளுக்குள்ளே நிறைய கட்ட பஞ்சாயத்து நடக்குது நிறைய டீலிங் நடக்குதுன்னு நீங்கள் நேரடியாக எதுவும் அதை பார்த்துருக்கீங்களா ஏதோ ஒரு ஸ்பெசிஃபைடாக ஒரு சம்பவம் பற்றி சொல்ல முடியுமா நிறைய இருக்குது அதில் ஒன்று வேணால் இப்போ நான் சொல்கிறேன் நான் இது வந்து நேற்று நைட்டு வந்து ஃபாலோ அப் நம்ம பண்ணுவோம் இந்த கேசஸ் ஏன்னா இந்த கேசஸ் வந்து இந்த கேஸ் நான் பர்டிகுலராக சொல்ல போகிற கேஸ் வந்து நான் எடுக்கலை ஏன் எடுக்கல அப்படிங்கிறதுக்கு நான் ரீசன் சொல்கிறேன் அந்த ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் வந்து இந்த கேஸ் ஆகிடுச்சு அந்த குழந்தை இறந்து போச்சு இந்த அந்த கேஸில் இன்வால்வ் ஆயிருந்த அக்யூஸ் வந்து பீஹார் சைடில் இருந்து வந்து இந்த குழந்தையை ரேப் பண்ணி கொண்டுட்டான் ஸோ இந்த கேஸ்க்கு வந்து நான் கேஸ் ஸ்டடி பண்ணுறதுக்காக நான் போயிருக்கும் போது அந்த கேஸில் வந்து ஒரு ஆள் தான் சம்மந்தப்பட்டிருக்கான் ஸோ அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் பார்த்தாச்சு ஸோ போலீஸுமே நல்லா அந்த கேஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க எங்களுக்கு ஸோ போயிட்டு பார்க்கும்பொழுது அந்த குழந்தையோட அம்மா அப்பா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து கூட இருக்கிறவங்க அதாவது கூடனா அந்த ஊர்க்காரங்க அதாவது எப்படின்னா அந்த ஊர் சைடுலாம் இந்த மாதிரி கேசஸ் ஆகும்பொழுது எப்படி பாத்தீங்கன்னா ஜாதி ஆக்கி விட்டுருவாங்க இது அந்த ஜாதிக்காரன் இந்த ஜாதிக்காரன் ஆக்சுவலி இது உள்ள ஜாதியே கிடையாது ஒரு வேறு ஸ்டேட்ல இருக்கிற ஒரு அர்த்தம் வந்து இங்க வந்து இந்த மாதிரி ரேப் பண்ணி இந்த கொலை பண்ணிட்டு போயிட்டான் அத வந்து இவங்க வந்து ஜாதி பிரச்சனை ஆக்கிட்டாங்க ஜாதி ஆக்கிட்டு அந்த பர்டிகுலர் அந்த பீப்புள் அந்த இருக்காங்க இல்லையா பிரச்சனை பண்றாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நீ வா நான் பாத்துக்கிறேன் நீ ஜாதி ஆள் நான் வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருந்தால் கெலட்டாக பெருசு பண்ணி ஓகே இதை ஜாதி கலவரமாக இருக்கிற அந்த ஒரு ஸ்டேஜ்க்கு போய்ட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உனக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன் உனக்கு ஒரு கோடி ரூபாய் நஷ்டம் வாங்கி தரேன் அப்படின்னும்பொழுது அந்த இடத்துல எனக்கு வேலை கிடையாது நான் வந்து குழந்தைங்களுக்காக வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து லீகல் சப்போர்ட் கொடுக்குறோம் குழந்தை எழுந்தவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு நியாயத்துக்காக நம்ம வந்து போராடுறதுக்காக நம்ம போகிறோம் ஸோ அந்த மாதிரி இடத்துல டிமாண்ட்ஸ் வருதுன்னு பொழுது அந்த இடத்துல நம்ம வந்து இது பண்ண முடியாது அது ஜாதி பிரச்சனை நம்ம பொழுது நம்ம அந்த இடத்துல உள்ளே போயிட்டு நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த ஒரு இதுவே இல்லை நேற்று இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து ஆயிடுச்சு ஒன்றா ஆயிடுச்சு நேற்று ஃபோன் பண்ணி என்ன ஆச்சு இந்த கேஸ் அப்படின்னு கேட்குறேன் கோபமா பேசுறாங்க ஏன்னா இப்ப அவங்களுக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்லை அந்த கேஸ்க்கு கூட வந்தவங்க ஜாதிக்காரன்னு சொன்னவங்க யாருமே அந்த விஷயங்கள் இல்லை மாறாக வந்து இந்த கவர்மெண்ட் வேலைன்றதெல்லாம் ஒன்று அது அந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் இல்லை இதுதான் உண்மை நிதர்சனமான உண்மை இது அது வந்து பாதிக்கப்பட்டவங்களும் அதை புரிஞ்சுக்கணும் அது அவங்க புரிஞ்சுக்க மறுக்கிறாங்க ஃபஸ்ட்டு பிகினிங்ல ஸோ நம்மளோட ஜாதிக்காரங்க இருக்காங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்ற அந்த ஒரு நோக்கில் போயிடுறாங்க அவங்களுக்கு இப்போ அந்த வேலைலாம் எல்லாம் கிடையாது நஷ்ட இடம் எதுவுமே வரல அதாவது கொடுக்கப்பட வேண்டிய நஷ்ட இடமே அவங்களுக்கு இன்னுமே எதுவுமே கொடுக்கல இழப்பீடு நான் கேட்குறேன் இந்த மாதிரி இந்த இழப்பீடு உங்களுக்கு கொடுக்கணுமா கொடுத்தாங்களா இல்லை கேஸ் எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் ட்ரையல் ஸ்டார்ட் ஆகிருக்கிற ஸ்டேஜில் இருக்குது ஒன்னே முக்கால் வருஷம் கழிச்சு தான் ட்ரையல் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்புறம் அவங்கக்கிட்ட நான் சில விஷயங்கள் நான் பேசும்போது ரொம்ப கோமாக ரொம்ப ஆக்ரோஷமாக என்னை இன்சல்ட் பண்ணி தான் பேசினாங்க உங்களோட எந்த உதவியும் யாரோட உதவியும் எங்களுக்கு வேணாம் எங்களுக்கு இந்த கேஸே எப்போ முடிஞ்சால் போதும்ன்றிருக்கு எங்களுக்கு எந்த பண உதவியும் வேணால் எங்களுக்கு எந்த இதுவுமே வேணாம் எங்களை தயார் செஞ்சு தனியாக விட்டுருங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க வெறுத்து போயிருக்காங்க யாரையும் நம்பி அந்த வந்து ஏமாத்தப்பட்டு அவங்க அந்தந்த அதோட வெளிப்பாடு தான் இந்த மாதிரி விஷயங்களாக வருது ஸோ இந்த மாதிரி கேசஸும் இருக்குது அதாவது அந்த முதல்ல எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இன்சோல் என்ன இப்படி பேசுகிறாங்களே பட் அது பாதிக்கப்பட்டாங்க இல்லையா அவங்களுக்கு அந்த வழி இருக்கும்ல அதை நம்ம வந்து கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க மட்டும்தான் அதை வந்து அவங்கள நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஸோ அவ்வளோ வழியில் அவங்க பேசுனாங்க இந்த மாதிரி நிறைய விஷயத்தை தசை திருப்பி விடுறதுக்குன்னு நிறைய ஆட்கள் இருக்காங்க அதாவது நான் சொன்ன மாதிரி அந்த லஞ்சம் ஒரு பக்கம் அப்படின்னு போகும்போது இந்த மாதிரியுமே இருக்காங்க ஜாதி பிரச்சனை மத பிரச்சனை ஏன் குழந்தைங்களுக்குள்ள இவ்வளோ ஒரு விஷயங்களை கொண்டு வந்து பாலிடிக்ஸ் பண்ணுறாங்கன்றதே எனக்கு சுத்தமாக எனக்கு புரியவே இல்லை பாதிக்கப்பட்டவங்களும் அது ஏதோ ஒரு விதத்தில் நம்பி அவங்க பின்னாடி போய் ஏமாறுறாது ஏமாறுறாங்கன்றது தான் அது வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயம் அதில் நம்ம தொடக்கத்தில் பேசும்போதே சொல்லியிருந்தீங்க கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து பதிவாயிருக்குனே இந்த வழக்குகள்லாம் எவ்வளவு முடிவுகள் எட்டப்பட்டிருக்கு குறிப்பாக ஏதாவது ஒரு மாவட்டத்தில் இவ்வளோ வழக்குகள் பதிவாகி ரொம்ப மோசமான அதாவது தீர்வு கிடைச்ச வழக்குகள்னா ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு நீங்க கண்டிப்பா சொல்லலாம் அதாவது போன வாட்டி நான் வந்து ஒரு கொடுத்துருந்தேன் கொடுத்திருந்தேன் இதுல வந்து இந்த வாட்டி நான் பாத்தீங்கன்னா அதாவது இருக்கிறதுலேயே இருக்கிற மாவட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் வந்து ரொம்ப ஐஎஸ் சைட்ல இருக்கு மூணாயிரத்தி முந்நூறு கேசஸ் கிட்ட மூணு த்ரீ தௌசண்ட் பிளஸ் கேசஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு ஸோ இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு அண்ட் செகண்ட் ஹையஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் இருக்குது ஓகேங்களா அது வந்து நியர்லி டூ தௌசண்ட் கேசஸ் இருக்குது இந்த டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் கேசஸ் வந்து இப்போ திருவள்ளூரில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா எத்தனை கேஸ் வந்து கன்விக்ஷன்ஸ் வாங்கியிருக்காங்க அதாவது குற்றம் நிரூபிக்கப்பட்ட கேஸ் பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு மூணாயிரத்தி முந்நூறு கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு கேஸ் தான் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கு நீங்க சொல்லலாம் ஓகே லாஸ்ட் இயர் வந்து லாக்டவுன் ஆச்சு அதனால தான் அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த டைம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கேசஸ் வந்து அக்யூட்டல் பண்ணிருக்காங்க அதாவது விடுதலை பண்ணியிருக்காங்க இந்த லாக்டவுன் பீரியட் லாக்டவுன் பீரியடே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாசம் இருந்தது லாஸ்ட் இயர் நமக்கு பர்டிகுலராக அதுக்கப்புறம் கோர்ட் ஃபங்க்ஷன் ஆகிட்டு தான் இருந்தது பட் நமக்கு விடுதலை பண்ண கேசஸ் வந்து இருபத்தி நாலு அதாவது ஆக மொத்தத்தில் வந்து அந்த லாஸ்ட் ரெண்டு வருஷத்துல தொண்ணூறு கேசஸ் வந்து விடுவிக்கப்பட்டிருக்காங்க வெறும் அஞ்சு கேஸு குறிப்பிட்டு சொன்னால் போன வருஷம் ஒரு கேஸுமே கிடையாது ஸோ இந்த லெவலில் தான் நம்ம வந்து கேசஸை வந்து நம்ம இரும்பு கரம் கொண்டு அடக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி ஸ்பீட் ட்ரையல் வராத வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம நிறைய நிறைய ஃபியூச்சர் இப்போ நம்ம கடந்த இப்போ கடந்த வருடம் இல்லாமல் நம்ம நியர் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா நிறைய கேசஸ் வந்து இன்னும் பதியப்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான வழக்குகளை கையாண்டுக்கிட்டே வரீங்க நடைமுறை சிக்கல்னா அது என்னென்ன இருக்கு நடைமுறை சிக்கல் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை ஏகப்பட்டது இருக்குது அதான் சொன்னேன் இல்லையா ஒரு எஃப்ஐஆர் ஸ்டேஜ்லேருந்து அந்த ஜட்மெண்ட் வாங்குற வரைக்கும் ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு ஆனால் அந்த வேலைகள் வந்து சி நமக்கு வந்து சிஸ்டமில் இப்போ வந்து சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு நம்ம எதனால சொல்கிறோன்னா நமக்கு வந்து லா ரொம்ப நல்லா இருக்குது பாக்ஸோ ஆக்ட் வந்து ரொம்ப நல்லா வந்து ஸ்ட்ரிங்ஜென்ட்டாக இருக்குது ஓகேங்களா அதில் எந்த ஒரு குறைபாடுமே கிடையாது யாரும் குறை சொல்லவும் முடியாது ஆனால் அதில் எக்ஸிக்யூஷன்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த விஷயத்தில் மட்டும்தான் நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஒரு கேஸை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த கேஸில் வந்து எல்லாருக்குமே அந்த ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கணும் பாதிக்கப்பட்டவங்களுக்காக நம்ம போராடணும் அவங்களுக்கு அதை நியாயம் வாங்கி கொடுக்கணுங்கிற விஷயம் வந்து எல்லாருக்குமே இருக்கணும் அதில் இருக்கிற ஐஓ இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸராக இருக்கட்டும் அது வந்து நீதிபதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீதிபதி வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த ஒரு எமோஷ்னல் கனெக்ட் இருந்தால் மட்டும்தான் சில விஷயங்களை நம்மளால் பண்ண முடியும் அந்த எமோஷ்னல் கனெக்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது அது நம்ம வந்து தமிழ்நாட்டில் நம்மலாம் ரொம்ப எமோஷனான ஆளுங்க நம்ம ஒருத்தங்க அழுதாங்கனாலே நம்மளால வந்து தாங்க முடியாது அப்படி அந்தளவுக்கு நம்ம வந்து ரொம்ப சென்சிட்டிவான பீப்புள் ஓகேங்களா ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இன்னும் நம்ம ரொம்ப பின்தங்கியிருக்கோம் எல்லாமே வந்து இது பத்தோட பதினோரு கேஸ் அப்படிங்கிற மாதிரி தான் போகுது யாருக்குமே அந்த எமோஷனல் கனெக்ட் இல்லை அதனால தான் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு வந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து எந்த ஒரு நியாயம் பெருசாகட்டின மாதிரி இல்லை ஆயிடுச்சு டூ தௌசண்ட் செவன்லேருந்து இப்போ வரைக்கும் எட்டு ஒம்பது வருஷம் ஆயிடுச்சு நீங்கள் கேசஸோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சொற்பமாக தான் இருக்குது எல்லாமே சம்டைம்ஸ் சிங்கிள் டிஜிட் சம்டைம்ஸ் வந்து டிஜிட்ஸே கிடையாது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும்பொழுது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னா ஒரு கோர்ட்டு நடக்கணும் அப்படின்னுனா அதுக்கு எவ்வளோ செலவுகள் இருக்கும் ஓகேங்களா அது கோர்ட் நடத்துறதுக்கு எவ்வளோ வந்து செலவு வந்து கவர்மெண்ட் பண்ணுவாங்க அதெல்லாமே பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னும்பொழுது பொழுது யாரை போய் கேட்குறதுங்கிறது எனக்கு வந்து ரொம்ப ஒரு அதிர்ச்சியாக இருக்குது இப்படி இவ்வளோ பெரிய நல்ல ஒரு சிஸ்டம் இருக்குது ஆனால் அந்த சிஸ்டமில் இவ்வளோ கூட குறைபாடுகள் இருக்குது எல்லா இடத்துலையும் லூப் ஹோல்ஸ் இருக்குது ஏகப்பட்ட இடத்துல சி இன்றைக்கி வந்து கோர்ட்டில் போயிட்டு அதாவது நம்ம வந்து சில விஷயங்களை வந்து போலீஸ்காரங்களை வந்து நம்ம வந்து வேலை செய்யலன்னு நம்ம சொல்கிறோம் போலீஸ்காரங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அந்த கேஸில் எனக்கு தெரியும் இந்த மாதிரி கேஸில் வந்து சிலர்லாம் வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக வேலை செய்வாங்க எல்லாருமே வந்து கெட்டவங்க நம்ம எப்பவுமே சொல்லிட முடியும் எல்லா துறையிலுமே நான் சொல்கிறேன் நான் எல்லா துறையிலுமே நல்லவங்களும் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஒருத்தவங்க அவ்வளோ வந்து ஒரு உயிர் கொடுத்து வேலை செய்வாங்க ஆனால் அதுக்கு உண்டான ரிசல்ட் கிடைக்கலன்னும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கும் நமக்கு அந்த கஷ்டத்தை அவங்க அனுபவிக்கிற சிலர்லாம் அழுது நான் பார்த்துருக்கேன் சில போலீஸ்காரங்கள்லாம் அவங்களுக்கு அந்த கஷ்டப்பட்டு நான் அந்த கேஸை கொண்டு போய் எனக்கு வந்து நியாயம் கிடைக்கலன்னு அவங்க அழுது நான் பார்த்துருக்கேன் இதுக்காக தான் சி ஒரு போலீஸ் வந்து எங்கிட்ட சொன்னாங்க சூசைட் பண்ணிக்கணும் போல இருக்கு கன்யா அப்படின்னாங்க ஏன்னா அவங்க வந்து அந்த ரெண்டு வருஷம் அந்த கேஸ் நடத்த அதை வந்து அவங்களுக்கு அக்யூட்டல் ஆகிடுச்சு அந்த கேஸ் அந்த மாதிரி நடக்கும்பொழுது தான் அவங்க வந்து அவ்வளோ அவ்வளோ ஃபீல் பண்ணதை பார்க்கும் நமக்கு சி அந்த மாதிரி ஆட்களும் நம்மளோட இதில் இருக்காங்க போலீஸ்காரங்க நம்ம வந்து லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க போலீஸ்காரங்களும் லஞ்சம் கொடுக்க இடம் கூட இருக்குது சி ஒரு ஒரு பேப்பர் வந்து நீங்கள் வந்து ஒரு சிஏ காப்பி வாங்கணுன்னா கூட வந்து அங்கே இருக்கிற கிளர்க்கு அங்கே இருக்கிற சின்ன சின்ன ஆட்களுக்கு வந்து லஞ்சம் கொடுத்து தான் அவங்களும் வாங்குறாங்க நிறைய விஷயங்கள் இருக்குதான் சொல்றது ஒரு கேஸ் வந்து ஒரு பாக்ஸோ கேஸ்ங்கிறது சின்ன விஷயமே கிடையாது ஒரு பெரிய விஷயம் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸே இல்லை அந்த இம்பார்ட்டன்ஸ் கிரியேட் ஆகல அதுதான் உண்மை டூ தௌசண்ட் டுவெல்லருந்து இருந்து நம்ம வந்து சட்டத்தை மட்டும் ஏற்றிட்டோம் அவ்வளவுதானே தவிர அதுக்கு உண்டான வேலைகள் இன்னமும் வந்து எதுவுமே வந்து ஃபுல் ஃபிளஜா நம்ம எதுவுமே பண்ணலை தான் உண்மையான ஒரு விஷயம் இதில் மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேஸ் எடுக்கும் பொழுது ஃபண்டுன்ற ஒரு விஷயம் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு சரிங்களா அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் இப்ப ஒரு ட்ரையல் ஒன்று நடக்குது ஓகே அந்த நடக்கும் நடக்கும்பொழுது அந்த கோர்ட்ல இன் கேமரா ப்ரொசீடிங் சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த குழந்தைங்களோட கேஸை வந்து நம்ம அந்த மாதிரி தான் ஒரு கேமரா முன்னாடி தான் அதை பதிவு பண்ணணும் அப்படிங்கிறது அதுதான் நம்மளோட இதில் இருக்கிறது லால இருக்கு ஓகேங்களா அப்படி பண்ணும்பொழுது அந்த கேமராக்கு உண்டான செலவுகள் வந்து பாத்தீங்கன்னா அது மெமரி கார்டு இந்த விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து மூணாயிரத்தி ஐநூறுபா ஆகும் அதை ரெக்கார்ட் பண்றது அந்த கேஸை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஓகேங்களா இதை வந்து கோர்ட் வந்து பாக்குறது கிடையாது ஓகேங்களா சோ இது வந்து இன்வெஸ்டிகேட்டர் ஆஃபீஸர் தான் பார்க்கணும் அதுதான் ஆனா அவங்க வந்து மேலதிகாரிகிட்ட இதுக்கு ஃபண்டு வந்து அவங்களுக்கு அலாட் பண்ணலையா இல்ல கொடுக்கறது இல்லையான்னு தெரியல ஆனா அவங்களுக்கு கிடைக்கிறது ஒரு ஒரு ஐபவுமே இதில் கஷ்டப்படுறாங்க இதுதாங்க உண்மை இது எல்லா எல்லா ஐஓக்காகவும் நான் பேசுறேன் ஒரு ஒருத்தவங்களும் அவங்க கை காசு போட்டு வந்து ஒரு ஒரு கேஸும் நடத்துறாங்க இந்த மாதிரி கேமரா வந்து கேமரா ப்ரொசீடிங்க்கு வந்து அந்த செலவுகள் அந்த போட்டோகிராஃபி கொண்டு வரும்போது அவங்க செலவு பண்ணுறாங்க அப்படி இருக்கும்பொழுது எத்தனை கேஸுக்கு அவங்க வந்து செலவு பண்ணுவாங்க த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எல்லா கேஸுக்குமே செலவு பண்ண முடியுமா அப்போ பேர்டன் எங்கே போய் விழுது அப்படின்னா விக்டமோட தலையில் தான் போய் விழுது அப்ப அவங்க என்ன சிலர் வந்து பண்ணிடுவாங்க சிலர் பண்ண மாட்டாங்கன்ற பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா விக்டம் நீ கொண்டு வா உன் கேஸுக்கு நானா கொடுக்க முடியும் அப்படின்ற விஷயமும் நடக்கு அதான் சொல்ற ஒரு சிலர் அந்த மாதிரி இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த என்ன பண்ணுவாங்க சிலர் வந்து 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 கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலையில இருந்து வந்திருப்பாங்க அவங்க வந்து வெளியில வந்து இந்த மாதிரி பேசுறது இந்த மாதிரி கேஸ் கொடுக்கறது இன்னைக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம் அந்த பாதிக்கப்பட்டவங்க இந்த மாதிரி டைம்ல வந்து மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் போய் எடுத்துட்டு வர முடியுமா முடியாது இல்லையா அப்ப இந்த யார் பார்க்கணும் இதில் ஒரு பிரச்சனை இருக்கு அடுத்து இன்னொரு கேஸ் ஒன்று சொல்றேன் அரக்கோணம் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் ஒரு பதினாறு வயசு பொண்ணு வந்து பாக்ஸோ கேஸில் வந்து இந்த மாதிரி ப்ரெக்னென்ட் ஆகிடறான் ஓகேங்களா அந்த குழந்தை வந்து அந்த குழந்தைய தான் நான் சொல்லுவேன் பதினாறு வயசு அந்த பொண்ணுக்கு குழந்தை நான் சொல்லுவேன் நான் ஓகேங்களா அந்த பொண்ணு வந்து ஏழு மாதம் ப்ரெக்னன்ட் ஓகேங்களா அந்த குழந்தைய வந்துட்டு ஏழு எட்டு கிலோமீட்டர் நடக்க வச்சாங்க மூணு நாலு மாசத்துக்கு முன்னாடி நீ வந்து இந்த ஆஃபீஸ்க்கு வந்துவிட்டு உனக்கு இந்த இது பண்ணணும் இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பண்ண இதெல்லாம் இருக்குது நீ வந்துடு அப்படின்னு இருந்தாங்க இந்த குழந்தை கிட்டேட்ட காசு இல்லை உங்கள் அம்மா வந்து கூலி தொழிலாளி இந்த குழந்தைக்கு அப்பா கிடையாது என்ன பண்ணுவாங்க அஞ்சு ஆறு கிலோமீட்ரு போயிட்டு அங்கே இருந்து அழுதுகிட்டே அந்த பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணுறான் அக்கா என்னால் முடியல அக்கா என்னால் நடக்க முடியல உன்னை யாரும் நடந்து போச்சுன்னா நீ எனக்கு உனக்கு என்ன பைத்தியமாக நீ எனக்கு சொல்லலாம்ல உன்னை யார் அந்த மாதிரி நடக்க வச்சாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா ஃபோன் நம்பர் வாங்கி அந்த பர்டிகுலர் கிட்ட நான் வந்து சண்டை போட்டேன் எப்படி நீங்கள் வந்து இப்படி ஒரு குழந்தைய வந்து நடக்க விடலாம் ஃபர்ஸ்ட் வந்து நான் பேசுனது வந்து இந்த கிட்ட பேசினா அவங்க வந்து இல்லை மேடம் எங்க நான் எங்கேருந்து போறது ஏன் கை காசு போட முடியும் அப்புறம் அவங்க ஐயோக்கிட்ட கொடுத்தாங்க கிட்ட நான் கேட்டேன் இது ரொம்ப தப்பு இதுக்காக ஃபண்டு வேணும்னா நீங்கள் உங்களோட உயர் கிட்ட கேளுங்க இந்த மாதிரி குழந்தைங்கள அலக்கடிக்க கடிக்க கூட போட்டதுக்கு அப்புறம் தான் ஸோ எத்தனை கேஸ்க்கு நாங்கள் சண்டை போடுவோம் அப்போ சிஸ்டம் அதுதான் சொல்ல வரேன் நான் திரும்பி திரும்பி சிஸ்டம் சரியில்லைன்னு இதுதான் சொல்ல வரேன் நான் ஒரு கடை கோடின இருக்கிற குழந்தைக்கு இந்த மாதிரி நியாயம் கிடைக்கலன்னா அப்போ ஆஃப்கோர்ஸ் சிஸ்டம் சரியில்லை தான் ஒரு குழந்தைக்கு அப்படி ஆயிடுச்சு ரெண்டு குழந்தைக்கு இல்லை நிறைய குழந்தைங்க இந்த மாதிரி அவஸ்தப்படுறாங்க எல்லாருக்கும் போயிட்டு நம்மளால் சப்போர்ட் பண்ண முடியாது அதுதான் வந்து ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி எங்களுக்குமே இருக்கிற அந்த ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி எனக்கும் அதுதான் இப்போ வந்து அந்த கேஸ் வந்து ஒரு கேஸ் நடக்குது அப்படின்னா ஒரு அக்யூஸ்ட் ஒரு ஜெயிலில் இருக்கோம் அப்படின்னா அந்த அக்யூஸ்ட் வந்து கொண்டு வரணும் சரிங்களா நானும் வந்து இப்போ பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே வந்து ஒரு பத்தரை மணிக்கெல்லாம் வந்து போயிட்டு நம்ம வந்து அங்கே கோர்ட்டில் போயிடுவோம் நம்ம சரிங்களா அதுக்கப்புறமா அந்த அக்யூஸ்ட்டை வந்து ஜெயிலேருந்து எடுத்துகிட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் கோர்ட்டுக்கு ஸோ அந்த ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா ஐயோ ரொம்ப பெரிய தலைவலி ப்ராசஸ் அந்த ப்ராசஸு ஒரு ஒரு வாட்டியும் ஃபோன் பண்ணி அதிகாரிக்கு நான் ரெக்வஸ்ட் பண்ணணும் இந்த மாதிரி தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வாங்க சீக்கிரம் கொண்டு வாங்க ஏன் அப்படின்னா காலையில் பத்தரை மணிக்கு அவங்க போயிட்டு அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஜெயிலிலேருந்து எடுத்துகிட்டு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வருவாங்க பஸ்ல வர்றதே வந்துட்டு எனக்கு அது வந்து ரொம்ப ஒரு அபத்தமாக இருந்தது எப்படி வந்து ஒரு ஒரு அக்யூஸ்டை வந்துட்டு ஹேண்ட் காஃப் போட்டுட்டு பஸ்ல கொண்டு வருவாங்கன்றதுக்கு எனக்கு புரியவே இல்லை எனக்கு அந்த இடத்துல மக்கள் அவங்க அந்த ஆளை பார்த்து பயப்பட மாட்டாங்களா ஒரு ஹேண்ட்காஃப்ட் இருக்கிற ஆளை பார்த்து பயப்பட மாட்டாங்களா ஓகே அதை கூட விட்டுடுங்க இந்த மாதிரி பஸ்ல வரும்பொழுது அது எவ்வளோ தாமதமாகும் அந்த கேஸ்க்கு வந்து எவ்வளோ தாமதமாகும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல வந்து எடுத்துகிட்டு வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா மணி ஒன்றரை மணி ஆகும் எடுத்துகிட்டு வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒன்றரை மணி ஆகும் ஒன்றரை மணி பார்த்தீங்கன்னா லன்ச் டைம் லன்ச் டைம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு நாலு விட்னஸ் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறமா ரெண்டு விட்னஸ் வந்து லன்ச்சுக்கு அப்புறமா விசாரிப்பாங்க ஓகேங்களா அப்புறமா அது இந்த விட்னஸை கூப்பிட்டு வர்றதுன்றது பார்த்தீங்களா அதுவும் இன்னமும் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அந்த ஐவோக்கும் இந்த மாதிரி எங்களை மாதிரி ஹேண்டில் பண்ணுற ஆட்களுக்கும் ஏன்னா அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி இங்கே வாங்க அவங்க பயப்படுவாங்க ஏ கேஸ் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம் இன்னொன்று ஒன்று அந்த சைடில் இருக்கவங்க எங்களுக்கு ஏதாவது எங்கள் உயிருக்கு ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அதெல்லாம் அவங்களுக்கு புரிய வச்சு இல்லை போலீஸ் இருக்காங்க அவங்களுக்கு சிஸ்டம் இருக்குது அப்படிலாம் நடக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களை கன்வின்ஸ் பண்ணி காலில் விழாத குறையாக நாங்கள் கூப்பிட்டு வருவோம் நாங்கள் அதுக்கப்புறம் அந்த லஞ்ச் அப்புறமா இந்த ரெண்டு விட்னஸை எடுத்ததுக்கப்புறமா என்ன ஜட்ஜஸ் வந்து ஃப்ரெண்டு இது வந்து உண்மையாக நடந்த விஷயம் இது ஓகேங்களா ஜட்ஜ் வந்து அவங்களோட ஃப்ரெண்டை வந்து அவரோட இன்னொரு ஜட்ஜ் வந்து பார்க்க வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க டேட் போட்டுட்டு சிம்பிளாக போயிட்டாங்க நெக்ஸ்ட்டு டேட் ஆகிடுச்சு எங்களுக்கு ஓகேங்களா இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து இருக்கும் பொழுது எப்படி சீக்கிரமா நியாயம் கிடைக்கும் எங்களுக்கு இதுதான் பிராக்டிகல் டிஃபிகல்ட்டின்னு நான் சொல்கிறேன் எல்லாருக்குமே அந்த ஒரு சென்சிட்டிவ் அந்த இது வந்து என்ன சொல்றது ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்கணும் அதுக்கு வந்து ஒரு எமோஷனல் இதுதான் ஒரு எமோஷனல் இருக்கணும்னு எல்லாருக்குமே இருக்கணும் அந்த கேஸோட இம்பார்டன்ஸ் வந்து இன்னுமே யாருக்குமே புரியல அதை ஜட்ஜ் வந்து கன்சிடர் பண்ணியிருந்தா அந்த கேஸ் வந்து முடிச்சிட்டு போயிருப்பார் ஏன்னா இந்த மாதிரி விட்னஸை வந்து நாங்கள் ரெண்டு மூணு வாட்டி கூப்பிட்டு வந்து நாலாவது அட்டி கொண்டு தான் தயவு செஞ்சு வேணாம் இதனால தான் பயப்படுறாங்க மக்கள் வந்துட்டு வேண்டாம் கோர்ட்டு கேஸ் வேண்டாம் ஏன் பயப்படுறாங்கன்னா இதனால தான் பயப்படுறாங்க வராங்க கூடாது கோர்ட் வந்து அவங்களோட டைம் விட்னஸ் வராங்க பாத்தீங்களா அவங்களோட டைமை கன்சிடர் பண்ணணும் அவங்களோட டைமை மதிக்கணும் இப்போ நாங்க போறோம் ஓகே எனக்கு வந்து இது வந்து ஒரு பேஷன் ஓகேங்களா நான் ஒரு ஆக்டிவிஸ்ட் சைல்ட் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் நான் போறேன் எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு செலவுகள் இருக்கு நான் செலவு பண்ணி நான் கொஞ்சம் தூரம் போற விஷயங்களுக்கெல்லாம் ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவாகும் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் பிரச்சனை இல்லை இங்க நம்பி ஒருத்தங்க அந்த கேஸ்க்கு வராங்க பாத்தீங்களா விட்னஸ் சொல்றாங்க அவங்களுக்கு யார் கொடுப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து நான் சொல்றாரு ஆயிரம் ரூபாய் எனக்கு ஒரு நாள் நான் வேலைக்கு போகலன்னா என்னோடய வீட்டில் எரியாது நீங்கள் பாட்டு இஷ்டத்துக்கு மூணு நாள் வாய்தா வாங்குவீங்க நான் வரணுமா அப்படின்னு கேட்குறாரு அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும் இல்லை ஐவோ தான் என்ன பதில் சொல்லுவாங்க சிஸ்டம் இதுதான் சிஸ்டம் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறேன் நான் அப்போ அங்கே எடுத்து கேஸ் நடத்துகிற அந்த நீதிபதியும் வந்து இந்த கேஸை வந்து சீக்கிரமாக முடிக்கணுன்ற அந்த ஒரு கமிட்மெண்ட்டு அந்த ஒரு எமோஷனலில் ஒரு பாண்ட் இல்லைன்னா கண்டிப்பாக முடிக்க முடியாது அந்த இந்த விஷயம் வந்து எல்லாருமே வந்து நம்ம கொஞ்சம் சென்சிட்டிவாக அதை ஹேண்டில் பண்ணோம் குழந்தைங்களோட கேஸை ஃபண்டு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க லாஸ்ட் இயர் தமிழ்நாடு அரசு வந்து ஒன்றிய அரசுக்கு கிட்டத்தட்ட முந்நூறு கோடி ரூபா ரிட்டர்ன் பண்ணாங்க பயன்படுத்தாத தொகைன்னு சொல்லி அதை எப்படி பார்க்குறீங்க அந்த ஃபண்டை வந்து இதுக்கு இப்படியான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம்ல அதுதான் எனக்கும் புரியல அதாவது வந்து ஒரு இடத்துல வந்து ஃபண்ட் ரிட்டர்ன் பண்றாங்க ஒரு இடத்துல ஃபண்டே இல்லைங்கிறாங்க அப்ப என்ன தான் எனக்கும் புரியல ஏன்னா பாத்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா அவங்க வந்து மூணாயிரம் கோடி கிட்டத்தட்ட மூணாயிரம் கோடி வந்து இதுக்கு வந்து அலாட் பண்றாங்க ஓகேங்களா இந்த நிர்பயா ஃபண்டுக்கு இது பத்தாவதுக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி வந்துட்டு இன்னமும் வந்து ஃபண்ட் வந்து எக்ஸ்ட்ராவா வந்து அலட் அலாட் பண்றாங்க அதுல தமிழ்நாட்டுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபோர் ஃபிஃப்டி நியர்லி நான் எல்லாமே ஃபோர் நியர்லி சொல்றேன் ஃபோர் ஃபிஃப்டி க்ரோர்ஸ் வந்து அலாட் பண்றாங்க அதில் த்ரீ ஃபிஃப்டி க்ரோஸ் வந்து கொடுத்துடுறாங்க இந்த ஃபண்டில் பாத்தீங்கன்னா வெறும் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் சிக்ஸ் மட்டுமே வந்து நம்ம செலவு பண்ணியிருக்கோம் ஃபார் ஸோ ஏன் அப்போ ஃபண்டு இல்லைன்னு சொல்லிட்டு ஏன் தாராளமாக ஒரு ஃபண்டு கொடுக்குமா அந்த விஷயத்தை ஏன் வந்து யூஸ் பண்ண மாட்டுறாங்க அப்படிங்கிறது தான் எனக்குமே புரியல இன்னைக்கு வரைக்குமே ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இன்வெஸ்டிகேட் இன்வெஸ்டிகேட்டிங் சைடில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு நிறைய ஃபண்ட்ஸ் தேவைப்படும் அப்போ அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணலையா இல்லை இவங்களுக்கு வந்து ஃபண்ட் அலாட் பண்ணலையா கரெக்டாக ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு எயிட்டீன் க்ரோர்ஸ் மட்டும்தான் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுறதா வந்து ஸ்டாட்டிஸ்டிக் காட்டுறாங்க சரிங்களா இதில் ஜிசிசி அதாவது கார்ப்பரேஷன் வந்து அவங்க ஒரு தேர்ட்டி க்ரோர்ஸ் வந்து யூஸ் பண்ணதாக காட்டுறாங்க ஸோ இது இல்லாமல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா சமூக நலத்துறை வந்து வெறும் பார்த்தீங்கன்னா ஒன் மட்டுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு அப்புறம் எதுவுமே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்லையா வெறும் அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் பண்ணால் போதுமா இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் என்ன ஆச்சு அப்படிங்கிறது எனக்குமே புரியல ஏகப்பட்ட இடத்துல பிரச்சனைகள் இருக்கு எல்லா விஷயங்களும் வந்து யாருக்குமே போய் சேரல காம்பன்சேஷன் நான் சொல்கிறேன் இல்லையா இன்னமும் வந்து காம்பன்சேஷன் பத்தாயிரம் கேசஸ் வந்து நியர்லி ரிஜிஸ்டர் ஆயிருக்குங்க ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு போயிருக்கு அப்படின்னு எடுத்துனோம் இன்னும் அடுத்தது நாங்கள் அதை தான் போய் எடுக்கணும் நாங்கள் அதை ஒரு ஆர்டிஐ போட்டு எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ஃபார்ட்டி ஃபைவ் குரோஸ் வந்து இது பண்ணிவிட்டு நீங்க முந்நூறு கோடி அனுப்புறீங்கன்னா அப்ப இங்கே யாருக்குமே கொடுக்கலாங்கிறதுன்னு அர்த்தம் பரவாயில்ல ஏன்னா சி என்னோட கேஸ் வந்து ஒரு மூன்றரை வருஷம் ஆயிடுச்சு ஒரு கேஸ் ஓகே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பீச்ல வந்து ஒரு ஆர்ஸ் ரைடர் குதிரை ஒட்டுற ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேப் வந்து பண்ணியிருப்பான் ஒரு பதிமூணு வயசு பொண்ணு அந்த பொண்ணுக்கு இப்போ பதினேழு பதினெட்டு வயசு ஆக போகுது அந்த கேஸுமே இன்னும் அந்த நிலையில் தான் இருக்கு அந்த பொண்ணுக்கும் பத்து பைசா இன்னும் நிவாரணம் கொடுக்கல அப்ப இத்தனை கேசஸ் இருக்கு இவ்வளோ இவ்வளவு இருக்கு அப்ப எனக்கு தெரியாத கேசஸ் இன்னும் எவ்வளவு இருக்கும் அப்ப இவ்வளோ ஃபண்ட் இங்க வந்து வச்சுட்டு நீங்க ரிட்டன் அனுப்புறதுக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாமே திருமுலை வாயில் கேசஸ்க்கு இந்த அந்த நாலு வயசு குழந்தை வந்து இறந்து போனாங்க இல்லையா அந்த குழந்தையோட குடும்பத்துக்கும் இன்னும் ஒரு பைசா வந்து நிதி வந்து கொடுக்கலாம் அவங்களுக்கு பத்து வயசு குழந்தை மதுரவாயில் கேஸ் இருக்கு அந்த குழந்தைக்கும் ஒரு பத்து பைசா நிதி வந்து போய் சேரல அப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே போய் சேரலாம் அப்ப என்ன நீங்க ரீசனுக்காக நீங்க ரிட்டர்ன் பண்றீங்க லாஸ்ட் இயர் வந்து அவ்வளோ காசஸ் ரிட்டர்ன் பண்ண வேண்டிய ரீசன் என்ன எனக்கு புரியல இந்த கேள்வியுமே வந்து கோர்ட்ல நிலுவையில தான் இருக்கு நமக்கு இன்னும் விட கிடைக்கல தமிழ்நாடு அரசுக்கு நீங்க வைக்கிற முக்கிய கோரிக்கைகள் என்னென்ன அதாவது முதல் முதல்ல நான் சொல்ற கோரிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு ஸ்பீட் ட்ரையல் தேர்ட்டி டேஸ் ட்ரையல் கண்டிப்பா வேணுங்க நம்ம வந்து நம்மளோட தமிழ்நாடு எல்லாத்துலயுமே முன்னுதாரணமா இருக்கும் பொழுது இந்த மாதிரி குழந்தைங்களோட விஷயத்திலையும் பெண்களோட விஷய பாதுகாப்புலையும் கண்டிப்பாக முன்னூறு தாரணமாக இருக்கணும் போதும் இது வரைக்கும் நம்ம சேஃப்டி சேஃப்டின்னு பேசினது எல்லாம் வாயளவில் போதும் இதுக்கப்புறமா தயவு செஞ்சு அதை நடைமுறைப்படுத்தி அது கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் கண்டிப்பாக கொண்டு வரணும் அப்படிங்கறத நான் வந்து முதல்ல கோரிக்கை வைக்கிறது தேர்ட்டி டேஸ் ஸ்பீட் ட்ரையல் கொண்டு கண்டிப்பாக கொண்டு வரணும் அடுத்தது நிர்பயா ஃபண்டு நிர்பயா ஃபண்ட் வந்து எதுக்காக அலாட் பண்ணுறாங்க எந்தெந்த விஷயங்களில் இன்னும் வந்து நிறை குறைகள் இருக்குது எந்தெந்த விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் ஃபண்டு அலாட் பண்ணலாம் சி அதை நான் சொல்கிறேன் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபண்டு தேவைப்படனா அந்த அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபண்டு கொடுக்கலாம் தாராளமாக அப்புறமா அவங்களுக்கு நிறைய செலவுகள் இருக்கு ஒரு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஐஓ வந்து மேல் மேலதிகாரிகளை போய் கேட்கறதுக்கு பயப்படுறாங்க நிர்பயா ஃபண்ட் வந்து தயவு செஞ்சு ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் வந்து நான் ரெண்டாவது கேட்டுக்கிறேன் நான் மூணாவது பார்த்தீங்கன்னா கேமரா அப்படிங்கிறது இது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம் ஆனால் இது ஒரு பெரிய லெவலில் போய்ட்டு வந்து எல்லாருக்குமே ஒரு இடர்பாடு வந்து கொடுக்குது ஸோ அதனால கோர்ட் எல்லா கோர்ட்லையும் வந்து இந்த கேமராவை வந்து யார் வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அதுக்கு உண்டான ஃபண்டு யார் அலாட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்துட்டு தயவு செஞ்சு சிஎம் வந்து பார்க்கணும் ஏன்னா இது வந்து ஒரு மூணாயிரத்தி ஐநூறுபா ஒரு கேஸுக்கு மட்டும் செலவாக எத்தனை கேஸ் நடக்குது குழந்தைங்களோட கேசோ அந்த கேமரா விஷயத்துல கேமரா இன் இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ்க்கு அதை பார்க்கணும் அடுத்தது வந்து நாலாவது வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் ஸோ இப்போ நிறைய குழந்தைங்க வந்து பாதிக்கப்படுறாங்க குடும்பத்தாரங்க பாதிக்கப்படுறாங்கன்னா கவுன்சிலிங்ன்ற ஒரு விஷயம் வந்து நம்ம கொடுக்குறோம் ஆனா இன்னும் நிறைய பேருக்கு வந்து போய் சேரலாது ஸோ நான் தான் சொல்கிறேன் இல்லையா என்னோட கேசஸ் நான் பார்க்குறவங்களுக்கு யாருக்குமே வந்து கவுன்சிலிங்லாம் பெருசா இல்லவே இல்லை ஒரு கேஸ்க்கு வந்து கமிஷனர் சார் ஃபார்மர் கமிஷனர் சார் வந்து ரொம்ப ஸ்பெஷல் கேர் எடுத்து ஏகே விஸ்வநாதன் சார் வந்து அந்த கேஸ்க்கு வந்து கொடுத்தாங்க கவுன்சிலிங் வந்து எடுத்துகிட்டு போய் கொடுத்தாங்க பட் நான் என்ன கேட்க வரேன்னா சிஸ்டம் வந்து ஒரு சிஸ்டம் இருக்கணும் அந்த சிஸ்டம்ல எல்லாருக்குமே வந்து போய் சேரணும் இப்போ ஒரு கேஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிறதுனால அது இல்லாமல் அந்த சிஸ்டமில் வந்து எல்லாருக்குமே அது போய் சேரணும் அதே மாதிரி இப்போ எப்படி வந்து நம்ம பேட்ரோல் அம்மா பேட்ரோல் இந்த ஒரு விஷயங்கள்லாம் இருக்கோ இந்த கவுன்சிலிங்கும் வந்து வீட்டுக்கே போய் அந்த குழந்தைக்கும் அந்த குழந்தையோட பெற்றோர்களுக்கும் கொடுத்தாங்க அப்படின்னா இது ரொம்ப பெருசாக பெனிஃபிட்டாக கிடைக்கும் அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு சில வழக்குகள் இந்திய ஒன்றிய அளவில் பேசப்படுது தமிழ்நாடு அளவில் பேசப்படுது ஆனால் பல வழக்குகள் கவனிக்கப்படாமலேயே இருக்குது அதற்கான ஆதரவு அந்தளவு இல்லை இவ்வளோ நேரம் நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி